கடந்த ஒரு மாத காலம் மெய்நிகர் முறையில் நடைபெற்ற உலகளாவிய விஞ்ஞானிகள் மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்திய மற்றும் வெளிநாடு வாழ் இந்திய விஞ்ஞானிகளின் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்ற உலகளாவிய மெய்நிகர் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கி வைத்தார். ஒரு மாத காலம் நடைபெற்ற இந்த மெய்நிகர் மாநாட்டின் இணைய கருத்தரங்குகளில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 2600 பேர் பங்கேற்றனர். இந்தியாவிலிருந்து 3200 குழு உறுப்பினர்கள், 22500 கல்வியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டின் விவாதங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான நேற்று நிறைவடைந்தன. சுமார் 722 மணி நேரம் நடந்த விவாதங்களை பல்வேறு நிறுவனங்கள் நடத்தின. இவற்றை நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத், மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் விஜய் ராகவன் தலைமையிலான ஆலோசனைக் குழு மதிப்பீடு செய்தது. தற்சார்பு இந்தியாவுக்கான ஆராய்ச்சி திறனை வலுப்படுத்துவதற்கு இந்த வைபவ் உச்சி மாநாடு வழிவகுத்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திறன் பங்களிப்பை உலக அளவில் அதிகரிப்பதற்கு இந்திய மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை இந்த மாநாடு வலியுறுத்தியுள்ளது. அறிவியல் மற்றும் ஆராய்ச்சித் துறையில் கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பிற நிறுவனங்களும் தொழில்துறையினரும் பங்கேற்பதற்கான முன்முயற்சிகள் தொடர்பாகவும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. இந்த வைபவ் உச்சி மாநாட்டில் பல பிரிவுகளின் கீழ் விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. கணக்கீட்டு அறிவியல், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், ஃபோட்டோனிக்ஸ், விண்வெளி தொழில்நுட்பங்கள், சுகாதாரம் மற்றும் மருத்துவ அறிவியல், மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், வேளாண் பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு, பொருள் மற்றும் செயலாக்க தொழில்நுட்பங்கள், மேம்பட்ட உற்பத்தி, புவி அறிவியல், எரிசக்தி, சுற்றுச்சூழல் அறிவியல், மேலாண்மை மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான விரிவான விவாதங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த மெய்நிகர் மாநாட்டில் நடைபெற்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.